Hi friends, it's me PSK. In this video, we will discuss what we are going to talk about. Arts and Sciences, the certificate is uploaded. That is why counseling is online or offline. If you have any doubts, you can ask me. That is a clarification video. First, பார்த்தனா அந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்ப ப்ரோ அப்லோட் பண்ணனும் அதுக்கான டைம் வந்து எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டினா இப்போ வந்து அதுக்கான வேலையை தான் பார்த்தினா கவர்மெண்ட் சைடுல இருந்து TNGASA TNGASA சைடுல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ எல்லாரும் வெயிட்ங்கிறது பண்ணுங்க ஒன்ஸ் அவங்க போர்ட்டல வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாமே சர்டிபிகேட் வந்து அப்லோட்ங்கிறது பண்ணலாம் எல்லாருமே நான் சொல்றது பார்த்தனா ஒரே டைம்ல அப்ளிகேஷன் போட்டா எல்லாரும் போய்ட்டு சர்டிபிகேட் அப்படிங்கறது அப்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டினா முடியாது அப்படி பண்ணவும் விட மாட்டாங்க அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கறப்ப அப்ளிகேஷன்ங்கிறது கணக்கில் வந்திருக்க ஒரே டைமில் போயிட்டு நிறைய பேர் சர்வரில் போனாங்க அப்படின்னா சர்வருங்கிறது டவுன் ஆகிடும் அந்த ஒரு காரணங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் பேட்சாக பிரித்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டுங்கிறது அப்லோடுங்கிறது பண்ண சொல்லுவாங்க ஒன்றுலேருந்து ஒரு 50,000 பேர் வரையும் இன்னைக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு டைமுங்கிறது பிரித்து தந்துடுவாங்க அப்ளிகேஷன் போட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேஜ்லேருந்து ஒரு 5 பேஜாக வந்து பிரிச்சுருவாங்க ஓகேவா 5 பேஜாக பிரித்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லாமே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட் ஒரு 2 நாளோ 3 நாளோ இந்த மாதிரி டைமுங்கிறது கொடுப்பாங்க ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே சேர்த்து கடைசியில் இன்னொரு சான்ஸுங்கிறது கொடுப்பாங்க அதுக்கான காரணம் என்னென்னு பார்க்குறப்ப மேபி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டால் அவங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக்காலையும் இல்லை ஏதாவது ஒரு கவனக்குறைவாலையோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை அப்லோட் பண்ண முடியலை அன்னைக்கு அந்த அவங்களுக்கு கொடுத்த டேட்லேருந்து அப்லோட் பண்ண முடியலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனியாக இன்னொரு நாளுங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நாள்லேயும் வந்து நாம் வந்து சர்டிஃபிகேட்டுங்கிறது அப்லோடுங்கிறது பண்ணிடலாம் இந்த சான்ஸ்லாம் கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னு பார்க்குறப்ப ஸ்டூடெண்ட் யாருமே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட ஒரு கண்ணோட்டம் இதனால தான் வந்து இவ்வளோ ஒரு நடவடிக்கைங்கிறது கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க TNGASA பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேவையான சர்டிஃபிகேட் மட்டும்தான் அப்லோடுங்கிறது பண்ண சொல்லுவாங்க அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டு உங்களோட கம்யூனிட்டி மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு மார்க் வச்சு ரேங்க் லிஸ்ட்டுங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு தான் கம்யூனிட்டி வச்சு ரிசர்வேஷன் கொடுத்து ரிசர்வேஷன் அடிப்படையில் கவுன்சிலிங்கிறது நடத்துவாங்க ஓகேவா இது ரெண்டு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் சிக்னேச்சர் இதையும் வந்து அப்லோடுங்கிறது பண்ண சொல்லுவாங்க இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறப்ப தேவைப்படுற ஒரு சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக கம்யூனிட்டிங்கிறதும் எல்லாருமே வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் மார்க் ஷீட்டு வந்து ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே எல்லாருக்கிட்டுமே இருக்கும் ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோ மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த 4 மட்டும்தான் நம்ம அப்லோடுங்கிறது பண்ணணும் மற்றபடி பெருசாக எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நம்மளோட மொபைல் ஃபோன்லேருந்து அப்லோடுங்கிறது பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட அந்த ஒரு பேட்ச் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் அப்லோட் பண்ணுற ஆப்ஷனுங்கிறத காட்டி அவங்களுக்கான சர்வர் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஸோ அந்த டைமில் அவங்க போயிட்டு அப்லோடுங்கிறது பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி அவங்க பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு பர்டிகுலர் டேயில் வந்து அவங்க வந்து அப்லோடுங்கிறது பண்ணிடலாம் இதில் வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையவே கிடையாது ஸோ யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இப்போ வந்து சர்டிஃபிகேட் அப்லோடு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கமா நினைக்கிறேன் இப்போ வந்து வெப்சைட் ஒர்க் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த சர்டிஃபிகேட் அப்லோடுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து வெப்சைட் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க யாரும் பயப்பட வேணாம் எல்லாருக்குமே வந்து அதே நிலைமை தான் இருக்குது ஸோ இப்படி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முடிச்சதுக்கப்புறமா எல்லா ரவுண்ட் எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து காலேஜுங்கிறது போய்ட்டு ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ரிலீஸ் பண்ணி அதுக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளோட பழைய வீடியோலேயே வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் இல்லை ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறோம் போய்ட்டு அதங்கிறது செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ அதுபடி பார்த்தினா உங்களுக்கு சீட்டுங்கிறது கடைசியில் அலக்கேட்டுங்கிறது பண்ணுவாங்க அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஸோ இப்போ அதுலேருந்து கால் வர்றது பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் காலுங்கிறது வரும் அதையும் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க எல்லாருக்குமே காலுங்கிறது வராது எலிஜிபிள் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கால் வரும் இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி வீடியோவே போட்டாச்சு ஸோ இப்போ சர்டிஃபிகேட் பற்றி ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் இதில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய குழப்பமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிமா நினைக்கிறேன் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்தவரை அப்ளிகேஷன் மட்டும்தான் ஆன்லைனில் போகிற மாதிரி இருக்கும் மற்ற எல்லாமே வந்து ஆஃப்லைனில் கவுன்சிலிங்கில் போயிட்டு தான் நம்ம வந்து சீட் வந்து எடுக்கிறது அது அட்மிஷன் ஆகிற மாதிரி இருக்கும் பட் ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷனால் ஆன்லைனில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு கொண்டு வந்தாங்க அப்படி பார்க்கும்போது இதை வந்து ஆன்லைன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆஃப்லைன் அப்படிங்கிறும் சொல்ல முடியாது ஓகே ஒரு செமி ஆன்லைன் செமி ஆஃப்லைன் அப்படி மாதிரி இதை சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக ஆஃப்லைனில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டுங்கிறதே கன்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் போடுவீங்க
அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து அப்லோட் பண்ணுங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து ஆன்லைனில் இது பண்ணிவிட்டு உங்களோட சீட் உங்களுக்கு அலோகேட் பண்ணுற வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஆன்லைனில் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எதுக்கு வந்து ஆஃப்லைன் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது ஆன்லைனில் நம்ம அப்லோட் பண்ண போகிறது சாஃப்ட் காப்பி மட்டும்தான். சாஃப்ட் காப்பி மட்டுமே வச்சு எப்பயுமே உங்களுக்கு வந்து கன்ஃபார்முங்கிறது பண்ண மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு ஹார்ட் காப்பி அப்படிங்கிறது காலேஜில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே வந்து இருக்க எல்லா இடத்துலையும் வந்து தேவையான டீட்டெயில்ஸை கொடுத்தா மட்டும்தான் அட்மிஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே வந்து ஒரு காலேஜில் போயிட்டு நாம் வந்து நம்மளோட ஹார்ட் காப்பி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறப்ப தான் நம்மளோட அட்மிஷன் வந்து ஃபில் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்து நாம் வந்து அந்த காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோம். ஓகேவா? அதனால் ஆன்லைனில் ஆஃப்லைனான்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கமா நினைக்கிறேன். கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆஃப்லைனுக்கு போய் தான் ஆகணும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம காலேஜ்லேருந்து கான்டாக்ட் பண்ணி அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி காலேஜ் சைட்லேருந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. இந்த வருஷமும் ப்ரீவியஸ் இயர் நடந்த மாதிரியே தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. பட் காலேஜை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். இந்த கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுற வரையும் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்காசா கட்டுப்பாட்டில் இருக்கும் ரேங்க் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா காலேஜ் தான் அவங்கவுங்க தனித்தனியாக ரிலீஸுங்கிறது பண்ண போகிறாங்க. அந்த டிஎன்காசாவுக்கு சிம்பிளான வேலை தான். இதில் டிஎன்காசாவுக்கு வந்து டிஎன்இ அதாவது இன்ஜினியரிங்கில் இருக்க மாதிரி பெரிய வேலைங்கிறது கிடையாது. ஒன்ஸ் அந்த டிஎன்காசாவோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா காண்டாக்ட் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் காலேஜ் தான். ஓகேவா? எந்த காலேஜுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ அந்த ஒரு காலேஜ் தான் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு அப்புறமா ரெஸ்பாண்டுங்கிறது பண்ணணும். ஸோ இதை முதலே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பரை கரெக்டாக வச்சுக்கோங்க, மெசேஜ் உங்களுக்கு வரும், இமெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாமே வந்து கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கமா நினைக்கிறேன். இப்போ இந்த ஆன்லைன் ஆர் ஆஃப்லைனில் நான் சொல்கிறது என்னென்னா எதுவாக இருந்தாலும் நாம் வந்து போயிட்டு அட்மிஷன் ஆக தான் போகிறோம். நிறைய பேர் என்ன நினச்சிருக்கணும், ஐயோ எதுவும் இன்னும் தெரியலையே ஆன்லைனா ஆஃப்லைனா அப்புறம் இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் பத்தி கேட்டு இருக்காங்க. நான் சொல்றது என்னன்னா யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு டவுட் வரதுக்கான தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்னன்னு பாக்குறப்ப நம்ம ஆன்லைன்ல நடந்தா என்ன ஆஃப்லைன்ல நடந்தா என்ன, நாம போயிட்டு பர்டிகுலர் அப்ளிகேஷன் போட்ட காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்க போறோம் அப்படி இருக்கப்ப எதுவா இருந்தாலும் நம்ம பண்ணதானே போறோம். அது ஆன்லைன்ல நடந்தா நமக்கு என்ன, ஆஃப்லைன்ல நடந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஐயோ அப்படிங்கிற பயப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு துளி கூட நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. எதுவா இருந்தாலும் ரொம்பவே ஈஸி தான். ஓகேவா? ஆன்லைனில் தான் நமக்கு தெரியாது அப்படி மாதிரி பயப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நான் வீடியோ போடுறேன், இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் காலேஜில் கேட்டால் அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்புங்கிறது பண்ணுவாங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப்புங்கிறது பண்ணுவாங்க ஆன்லைனில் இருக்கப்போ. ஸோ எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. இப்போ ஆஃப்லைனில் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கடைசி ஃபைனலில் மட்டும்தான் நீங்கள் போயிட்டு காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து இப்போ கொரோனா சுச்சுவேஷன்லாம் இருக்கப்போ கொஞ்சம் அந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி உங்களை வந்து அலுவங்கிறது பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு ஒரு கார்டியனுக்கான சைனை மட்டும்தான் உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட இல்லை உங்கள் கார்டியன் கிட்டதை வாங்குறதுக்காக அவங்கள வந்து அலோவ் பண்ணிவிட்டு மற்றபடி உங்களை வச்சு எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து முக்கியம். ஓகேவா? கார்டியன் சிக்னேச்சருக்காக மட்டும்தான் பேரண்ட்ஸ் தேவையை தவிர மற்றபடி காலேஜ் அட்மிஷனை பொறுத்தவரையும் பேரண்ட்ஸ் மற்ற எதுக்குமே தேவை கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அப்லோடை பற்றியும் அதுக்கப்புறம் இப்போ அந்த ஆன்லைன் ஆஃப்லைன் இதை ரெண்டு பற்றியும் உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கமா நினைக்கிறேன். ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தனித்தனி ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியாக ரிலீஸுங்கிறது ஆகும். அப்லோடு பண்ணுற அந்த ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா தனித்தனி எல்லாத்துக்குமே பேட்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரித்து பிரித்து விடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வரப்போ உங்களுக்கு வராமல் இருக்கும். ஓகேவா? அதே போது இந்த அப்லோடுங்கிறது ரேங்க் லிஸ்ட்டை வச்சு விட மாட்டாங்க. இதை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட அப்ளிகேஷன் நம்பர் வச்சு மட்டும்தான் பண்ணுவாங்க. ஓகேவா? யாரும் பயப்பட வேணாம். என் ஃப்ரெண்டுக்கு வந்து முன்னாடியே வந்துருச்சு, அவனுக்கு வந்து முன்னாடியே நல்ல காலையில் சீட்டு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அப்ளிகேஷன் நம்பரை வச்சு மட்டும்தான் இந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்லோடுங்கிறது நடக்குமே தவிர மற்றபடி இதில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ நான் சொல்ல எல்லா விஷயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ல கேளுங்க. சர்டிஃபிகேட் அப்லோடுக்கான டேட் வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட சேனல்லே வந்து நம்ம வந்து அப்லோடுங்கிறது பண்ணலாம். ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபுங்கிறது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் அந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுங்கிறது வரும். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த நியூஸுங்கிறது தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.